ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜேஸ் கிரியேட்டிவ் ஹோம். இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த மினி தையல் மிஷினோட வீடியோ தாங்க. இன்னைக்கு டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மினி தையல் மிஷினை எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும், இந்த தையல் மிஷின் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும், இந்த தையல் மிஷின் வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்ற டெமோ அண்ட் ரிவ்யூ வீடியோ தாங்க இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் இந்த மினி தையல் மிஷினை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியெல்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரே விஷயம் தான், நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபியூச்சரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் காத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மிஷின் கூட என்னெல்லாம் வந்ததுன்றது உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த மிஷின் கூட பாத்தீங்கன்னா, ஒரு யூசர் மேனுவல் கைடு ஒன்று வந்தது, ஒரு சின்ன புக்லெட் வந்து, இதுக்குள்ள வந்து படிச்சு பார்த்தாலே நம்ம வந்து எப்படி வந்து மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ சின்னதா ஒரு புக் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு நாலு பாபின் இருக்கு. நாலு பாபின்ல வந்து ரெண்டு பாபின்ல வந்து நூல் சுத்தி இருக்காங்க, ரெண்டு பாபின்ல வந்து எம்டியா இருக்கு. அப்புறம் ஒரு ஊசி இருக்கு, ஊசி போக்குறதுக்கான இந்த ஒரு இது இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாபின் இங்கேயும் ஒரு பாபின் அங்கேயும் இருக்கு, மொத்தம் ஆறு பாபின். ஆறு பாபின்ல வந்து ரெண்டு பாபின் இங்க நூல் சுத்தி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரெண்டு பாபின் வந்து இதுல நூல் சுத்தி அட்டாச் பண்ணிருக்காங்க. அப்புறம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடாப்டர் ஒண்ணு இருக்கு. இந்த அடாப்டர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த அடாப்டர் பிளக் பண்ணிட்டு பிளக் பாயிண்ட்ல வந்து பிளக் பண்ணி கரண்ட் மூலமாவும் நம்ம இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, டிராவல் டைம்ல எங்கன்னா எடுத்துட்டு போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த அடாப்டர் எடுத்துட்டு போகாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி போடுற மாதிரியான இது கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பேட்டரி போட்டு பேட்டரி மூலமாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடாப்டர் எடுத்துட்டு பேட்டரியிலும் நம்ம வந்து மிஷினை ஓட்ட விட்டுக்கலாம். நாலு பெரிய பேட்டரி போட்டா இந்த மிஷின் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். டிராவல் டைம்ல வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அப்புறம் ஒரு ஃபுட் பேடல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுட் பேடலை பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபுட் பேடல் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த ஃபுட் பேடல் இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணிடணும். இங்க வந்து அடாப்டர் இன்சர்ட் பண்ணிடணும். அது தவிர்த்து இங்க வந்து ஒரு சின்னதா ஒரு சிசர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நூல் வந்து நம்ம வந்து கட் பண்றதுக்கு இந்த இடத்துல சின்னதா பிளேடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து லைட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து லைட் இருக்கு. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இந்த மிஷின்ல இருக்க ஒரு ஃபியூச்சர்ஸ். இந்த மிஷின்ல வந்து நூல் எப்படி கோக்கணும், எப்படி ஸ்டிச் பண்ணுன்றத உங்க கூட ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்த மூணு பட்டன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூணு பட்டன் எதுக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து லைட் ஆன் ஆஃப் பட்டன். மேல இருக்கிறது லைட் ஆன் ஆஃப் பட்டன், கீழே இருக்கிறது வந்து மிஷின் ஆன் ஆஃப் பட்டன். ஆன் பண்ணா மிஷின் வந்து தையல் அடிக்க ஆரம்பிச்சிடும், ஆஃப் பண்ணா மிஷின் வந்து ஆஃப் ஆயிடும். இந்த கீழே இருக்கிறது வந்து மிஷினோட லோ அண்ட் ஹை ஸ்பீட். இப்படி அமைக்கி வச்சிருந்தோம்னா லோ ஸ்பீடு, இதை எடுத்து விட்டோம்னா ஹை ஸ்பீடு. ஸோ நம்மளுக்கு வேகமா தைக்கணும் அப்படின்னா ஹை ஸ்பீட்ல வச்சிருக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாவே தைக்கணும்னு நினைச்சா லோ ஸ்பீட்ல வச்சு தைச்சிக்கலாம். பட் நீங்க லோ ஸ்பீட்ல வச்சு தைச்சாதான் தையல் வந்து ஸ்மூத்தா வந்து தைக்க முடியுது. நீங்க ரொம்ப ஹை ஸ்பீட்ல வச்சு வேகமா தைச்சிங்கன்னா நூல் வந்து கட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பாபின்ல நூல் கோக்கிறதுக்காக ஒரு சின்னதா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பிரஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணோம்னா இது வெளியே வருது. இது வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாபின் எடுத்து இது உள்ள வச்சு இங்க வந்து நூல் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நூல் கண்டு இன்சர்ட் பண்ணிட்டு அந்த நூல் கண்டு மூலமா நம்ம வந்து பாபின்ல வந்து நூல் வந்து கோத்துக்கலாம். ஸோ அதுக்காக இது வந்து யூஸ் ஆகுது. இது அதே மாதிரி பிரஸ் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா அது அழகா வந்து உள்ள வந்து செட் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து இந்த நூல் இந்த மிஷின்ல வந்து எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நூல் எல்லாம் கோத்து கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இந்த நூல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி நூல் கோக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து உங்க கூட ஷேர் பண்றேன், சொல்லித்தரேன். இந்த அடாப்டரை எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அடாப்டரை வந்து பிளக் பண்ணிக்கலாம். அடாப்டர் பிளக் பண்ணியாச்சு. ஸோ இந்த அடாப்டரை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல அடாப்டர் செட் பண்ற இடத்துல பிளக் பண்ணிக்கலாம். பிளக் பண்ணியாச்சு. இதுக்கு மேல இருக்க ஓட்டல வந்து நம்ம ஃபுட் பேடல் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான், இப்ப வந்து அடாப்டர் செட் பண்ணியாச்சு. இப்ப இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு எப்படி அட்டாச் பண்ணுறத காமிக்கிறேன். இப்ப இதை ரிமூவ் பண்றதுக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா லிவர் இருக்கு. லிவரை மேல தூக்கி விட்டுறணும். இந்த பர்பிள் கலர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் லிவர். இதை மேல தூக்கி விட்டுணும். தூக்கி விட்டோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேல எழும்பிடும். எழும்பினதுக்கு அப்புறம் இந்த துணி எடுத்துடலாம். ஊசி இருக்குல்ல, அந்த ஊசிய வந்து நம்ம இது மேல இழுத்தோம்னா வந்துரும். சோ நம்ம வந்து இந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ அவ்வளவுதான், எப்படி விட்டுருக்காங்க பாருங்க, ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மெத்தட் தான். சோ இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு அப்புறம் இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஒரு பிரஸ் பண்ணி
இழுத்தீங்கன்னா அது வந்துடும், அந்த இந்த இந்த டியூப் மாதிரி வந்துருச்சுல, அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் அவ்வளோதான். மறுபடியும் வந்து பாபின்குள்ள வந்து இந்த டியூப்பை விட்டுருங்க, விட்டுட்டு இந்த ஸ்ப்ரிங்கை ப்ரெஸ் பண்ணி இந்த ஓட்டைக்குள்ள நீங்கள் வந்து சொருகிடணும். சொருகிட்டீங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் இந்த நூல் பார்த்தீங்கன்னா மேலேருந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மேலேருந்து வரணும் இந்த நூல். இந்த நூலை இந்த ஓட்டையில் விடணும், பக்கத்தில் இருக்க இந்த ஓட்டையில் விடுங்க. விட்டுட்டு அதே மாதிரி இங்கே இங்கே ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரவுண்டுக்கு இடையில வச்சுக்கணும். ரவுண்டுக்கு இடையில வச்சுட்டு பக்கத்தில் இருக்க இந்த ஓட்டை வழியாக விடுங்க. அந்த சின்னதாக ஊக்கு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது வழியாக விடணும். இந்த ஓட்டைக்குள்ளே விடணும். இந்த ஓட்டைக்குள்ளே விட்டுட்டு இப்படி எடுத்துடணும். இதை வந்து இப்படி மேலே வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் மேலே இருக்குல்ல இந்த இடத்துல இந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக நூலை விடணும். இப்படி விட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த ஒரு இது தெரியுது பாருங்க, இந்த ஒரு ஓட்டைக்குள்ளே மறுபடியும் நூலை விடணும். ஸோ இது வழியாக நூல் விட்டாச்சு. பார்க்கும் போதே தெரியும் இந்த மாதிரி இந்த ஓட்டை வழியாக நூலை விட்டுட்டு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்ஸ் இருக்குல்ல ஊசிக்கு பக்கத்தில், இந்த ஓல்ஸில் நூலை வந்து நுழைக்கணும். நூலை நுழைச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு நூல் வந்து இப்படி பார்த்தா மாதிரி விடணும். இந்த மாதிரி இப்படி பார்த்தா மாதிரி ஊசியில் போக்கணும். இப்போ நான் ஊசியில் போத்துடுறேன். ஊசியில் போத்தாச்சு. போத்துட்டு லிவரை தூக்கி இந்த லிவரை தூக்கிட்டு இந்த ஊசியில் போத்த நூலை இப்படி பேக்கில் விட்டுடணும். விட்டுட்டு லிவரை இறக்கி விட்டுருங்க. இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாபின் வந்து எப்படி செட் பண்ணோன்னா இப்போ உள்ளே வச்சுருக்காங்க, நான் வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த பாபினை வந்து இந்த சைடு நூல் வந்து நம்மளை பார்த்தா மாதிரி வரணும். இப்படி பார்த்தா மாதிரி உள்ளே சும்மா இன்செர்ட் பண்ணாலே வந்துடும். இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நூலை இந்த மாதிரி கோடு தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த கோட்டில் வந்து இப்படி விட்டுட்டோம்னா அது அழகாக செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லைட் பண்ணி மூடிக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து இது எப்படி தைக்கிறதுன்றதை தச்சு காமிக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா இது அந்த இது மிஷின்லேயே வந்து ஒரு சின்ன பிட்டு துணி, இதை வச்சு தச்சு காமிக்கிறோம் பாருங்க. ஸோ நீங்கள் லிவரை வந்து பேக்கில் இருக்க இந்த லிவரை வந்து இப்படி மேலே தூக்கினீங்கன்னா இந்த இந்த இடத்துல இருக்க ஓப்பன் ஆகும். இப்போ நூலை துணியை இங்கே வச்சுட்டு நீங்கள் இவரை இறக்கி விட்டீங்கன்னா இது வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ இப்போ வந்து லைட் உங்களுக்காக நான் எரிய வச்சுருக்கேன் எப்படி தையல் போடுதுன்னு சொல்லிட்டு. இது ஆன் ஆஃப் பட்டன். ஸோ நான் லோ ஸ்பீடில் வச்சு தச்சு காமிக்கிறேன். நீங்கள் ஒரு ஆன் பண்ணிட்டீங்கன்னா அழகாக எப்படி தைக்கிது பாருங்க. ஸோ மிஷின் ஆடில் ஃப்ரேம்ஸ், நீங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். சரி, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா தையலும் நம்மளுக்கு வந்து அழகாக விழுந்துருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு தடவை தச்சு காமிக்கிறேன், ஹை ஸ்பீடில் வச்சு தச்சு காமிக்கிறேன். அது எப்படி தைக்குதுன்ட்டு பார்க்கலாம். லிவரை தூக்கிக்கோங்க. இப்போ இறக்கிட்டு இதை எடுத்து விட்டுடலாம். ஹை ஸ்பீடில், லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே வாய்ஸ் சவுண்டு வேரியேஷன் தெரியுது பாருங்க, அவ்வளோதான். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வந்து அடிக்குது. ஸோ மினிமம் இந்த மாதிரி காட்டன் கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சு வச்சு ஹை ஸ்பீடில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து அடிக்கும். அதே வந்து லோ ஸ்பீடில் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக அடிக்கும். ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா நார்மல் ஸ்பீடில் அடிக்கும். அதே மாதிரி நீங்கள் நாலா மூணா ஆறாக மடிச்சு வச்சு நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரபிள் ஆகும். நீங்கள் லோ ஸ்பீடில், அதுவே லோ ஸ்பீடில் வச்சு தைச்சிங்கன்னா அழகாக தைக்குது. ஸோ நான் இப்போ வந்து என்னோட துணி ஒன்றை வந்து தச்சு காமிக்கிறேன், எப்படி தைக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட குர்த்தா ஒன்றுத்துக்கு வந்து ஓரம் அடிச்சு காமிக்கிறேன், எப்படி ஓரம் அடிக்கிறேன்னு பாருங்க. அந்த ஓரம் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் பெடல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் பெடல் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணிவிட்டு நான் பக்கத்தில் வச்சிருக்கேன். நான் வந்து இப்போ உங்களுக்கு கையில் வாட்டமாக உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக கையில் அமுக்கி ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. காலில் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் தைக்கணும். ஸோ நான் காலில் ப்ரெஸ் பண்ணி தச்சு காமிச்சுனா உங்களுக்கு வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியாது. ஸோ அதனால் மேலே வச்சு இப்படி கையில் அமுக்கி காமிக்கிறேன். அதே மாதிரி ப்ரொசீஜரில் தான் நீங்கள் கால்லையும் வந்து அமுக்கணும். ஸோ இப்போ வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். எப்பயும் நான் சொல்கிற மாதிரி லிவரை தூக்குங்க, தூக்கிட்டு துணியை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. லிவரை இறக்கி விட்டுக்கோங்க.
அவ்வளவுதான். இப்ப வந்து ஜென்டலா வந்து பிரஸ் பண்ணலாம், லைட்டா ஜென்டலா பிரஸ் பண்ணீங்கன்னா அது போகும். இதுவே நீங்க வந்து கால்ல வந்து இதை வந்து ஜென்டலா பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கால் வந்துதான் கீழே இருக்கும், அதாவது இந்த பெடல் கீழே இருக்கும். நீங்க இந்த இந்த கையும் யூஸ் பண்ணி நேர் தையல் வந்து அழகா ஈஸியா ஸ்மூத்தா போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்ப இந்த கையில ஒர்க் பண்றதுனால இப்படியே வச்சு தள்ளுறேன். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாருங்க கையில் பாருங்க எந்த அளவுக்கு அழகா நீட்டா முன்னாடியும் பின்னாடியும் விழுந்திருக்கு. சோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷின். சோ இப்ப இந்த மிஷின்ல எப்படி வந்து பாபின்ல எப்படி நூல் கோக்குறதுன்றத சொல்லி தரேன். பாபின்ல நூல் கோக்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நான் இப்ப இந்த ஃபுட் படலை வச்சு கால் மூலமா எப்படி யூஸ் பண்ணி தைக்கிறேன்றத காமிக்கிறேன். நீங்க ஃபுட் படலை வந்து இந்த இந்த மாதிரி கோடு கோடா இருக்குல்ல, இங்க வச்சு பிரஸ் பண்ணா போகாது. நீங்க இங்க இந்த மேல வந்து ஜென்ட்லா பிரஸ் பண்ணாதான் போகும், பாருங்க இந்த மாதிரி ஜென்ட்லா பிரஸ் பண்ணாதான் போகும். சோ அதனால நீங்க இங்க வச்சு பிரஸ் மேல பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிஷின் மூவ் ஆகாது, இது ஃபுட் படல் தான் உடைய ஆரம்பிக்கும். சோ அதனால மேல வச்சு ஜென்ட்ல இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா போகும். சோ இப்ப கால் மூலமா நான் எப்படி பிரஸ் பண்றேன்னு காமிக்கிறேன். சோ கீழே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கீழே வச்சு பிரஸ் பண்ணி தைக்கிறதுனால இந்த மாதிரி ஈவனா வந்து எடுத்து விட்டுக்கலாம். துணிய ரெண்டு கையால வந்து அழகா எடுத்து விட்டுக்கலாம். சோ நான் அப்பே அப்படியே வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்து நான் வந்து உங்களுக்கு ஒரு குர்த்தா ஒரு சைடு ஃபுல்லா தச்சிட்டேன். ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷின் வந்து யூஸ் பண்றது. எடுத்தாச்சு. சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அழகா தையல் போட்டுருக்கு பாருங்க. ஓரம் அடிக்கணும், கிழிஞ்ச துணி தைக்கணும்னா அழகா தச்சுக்கலாம். சோ இந்த இது வந்து ரேயான் மெட்டீரியல். சோ ரேயான் மெட்டீரியல் அப்புறம் காட்டன், நைலான், சாரீஸ்க்கு வந்து ஓரம் அடிக்கிறது, ஃபால்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல அழகா பண்ணலாம். நீங்க ஜீன்ஸ் வந்து தைக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது, ரொம்ப ஹார்டா இருக்க துணியை வந்து தைக்க முடியாது. சோ இந்த துணியை வந்து நம்ம வந்து இப்ப ரெண்டு மடிப்பு ரெண்டு சைடு வச்சு ஃபிட் பண்ணி தச்சிருக்கோம்ல, இப்ப இதையே வந்து இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு வச்சு அழகா தைக்கலாம். இன்னொரு மடிப்பு கூட வச்சு தச்சுக்கலாம், தச்சா வந்து அழகா வந்து அது தைக்கும். இதுவே நீங்க ரொம்ப ஹார்டா ஜீன்ஸ் மெட்டீரியல் எல்லாம் வச்சு தைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தைக்காது ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்ப இதுல வந்து எப்படி உங்களுக்கு பாபின்ல நூல் கோக்குறதுன்றதை காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நூல் கண்டு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து இத இப்படி இழுத்து விட்டோம்னா மேல வந்துடும். இத நூல் கண்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு எம்டி பாபின் எடுத்துக்கோங்க. எம்டி பாபின் எடுத்துக்கிட்டு சும்மா ஒரு ரெண்டு சுத்து நீங்களா உங்க கை வாட்டத்துக்கு சுத்திக்கணும். இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி சுத்திக்கோங்க. ஒரு ரெண்டு சுத்து டைட்டா சுத்திக்கோங்க. சோ டைட்டா சுத்தியாச்சு. சுத்திட்டு இதுல இந்த இடத்துல வந்து நான் சொன்னேன்ல, ட்விஸ்ட் பண்ணி இப்படி அமுக்கி இப்படி அமுக்கி விட்டோம்னா வெளியே வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. இப்படி புடிச்சுக்கோங்க. சோ நான் இப்போ வந்து ஃபுட் பேடல் யூஸ் பண்ணி உங்களுக்கு நூல் சுத்தி காமிக்கிறேன். சோ இந்த நூலை வந்து இப்படி கையில புடிச்சுக்கோங்க ப்ளீஸ். சோ இந்த மாதிரி கையில புடிச்சு விட்டாதான் உங்களுக்கு வந்து நூல் வந்து கரெக்டா சுத்துது. சோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நூலை சுத்திக்கலாம். பாத்தீங்கன்னா நூல் சுத்தியாச்சு, நூல் சுத்தியாச்சு, நம்ம கட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு தெரியுதா
ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நூலை சுற்றி நம்ம இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நூல் சுற்றி தான் நம்ம இந்த இடத்துலையும் இன்சர்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாபின் சுற்ற முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த இடத்துல சுற்றுற பாபின் நூல் பாபினில் நூல் சுற்றி எனக்கு தைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா கொஞ்சம் நிறைய நூல் இருந்தால் எனக்கு ஈஸியாக தைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் இந்த இடத்துல வந்து கனெக்ஷன் கொடுக்காம இப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல பாபின் மூலயமா நம்ம இப்படி கனெக்ஷன் கொடுக்குறோம்ல, ஸோ நீங்கள் அப்படி கனெக்ஷன் கொடுக்காம மேலே வந்து இந்த நூல்கண்டை மாட்டிட்டு நம்ம இப்போ இதே மாதிரி இங்கேருந்து எப்படி கனெக்ஷன் கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கேருந்து இந்த ஓட்டையில் நுழைச்சி அப்புறம் இப்படி நுழைச்சி அதே ப்ரொசீஜரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூல்கண்டு மூலயமா வந்து தைக்க முடியும். ஸோ அப்போ இப்போ அதையுமே நான் வந்து எப்படி தைக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ நூல்கண்டுலேருந்து இந்த ஓட்டைக்கு வந்து நூல் மாற்றிட்டேன், அப்புறம் இந்த ஓட்டையில் விட்டுட்டேன், அப்புறம் இந்த ஓட்டைக்கு கரெக்டா வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த மேல இருக்குல்ல இந்த இடத்துல வந்து ஓட்டையில கொடுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஓட்டையில கொடுக்கணும். அதே மாதிரி இங்க நீடில் நீடில் வருதுல்ல அது பக்கத்துல இருக்க ஹோல்ஸ் வழிய கொடுத்துட்டு ஊசி வந்து அடியில இருக்கு, நம்ம இப்ப வந்து ஊசியை தூக்கிக்கலாம். ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஊசி மேல வரும். நம்ம வந்து இப்ப நூலை கோத்துக்கலாம், ஊசியில நூலை விட்டு கோத்துக்கணும். நூல் வச்சாச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ப்ரொசீஜர் தான். இப்போ இந்த நூலை வந்து பின்னாடி வந்து லிவரை தூக்கிட்டு இது வழியாக வந்து விடணும். இப்போ இந்த ரெண்டு கோடுக்கு நடுவில் இப்படி நூலை எடுத்து விட்டுணும், அவ்வளோதான். லிவரை இறக்கிங்க. ஸோ இது உள்ளே இருக்க பாபின்ல இருக்கிறத இந்த மாதிரி எடுத்து விடணும். ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி எடுத்து விடணும். இப்போ நான் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். ஸோ ஒரு ஓரம் அடிச்ச குடுத்தாலே மறு ஓரம் அடிக்க போகிறேன். ஸோ லிவரை தூக்கியாச்சு, இறக்கிக்கோங்க. நான் வந்து ஃபுட் பெடல் யூஸ் பண்ணி இன்னைக்கு தையல் போடுறேன் பாருங்க. ஃபுல்லா அடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சாச்சு, எவ்வளவு அழகா தையல் விழுந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி யூஸுக்கெலாம் வந்து இந்த மிஷின் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் தைக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி தையல் மிஷின் எந்த அளவுக்கு வேலை செஞ்சது அப்படின்றத டீட்டெயில்டாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மினி தையல் மிஷின் வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்ற என்னோட சஜஷனை கேட்டிங்கன்னா தாராளமாக பிகினர்ஸ் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து கிழிஞ்ச துணிகளை தைக்கிறதுக்கும் ஓரம் அடிக்கிறதுக்கும் அப்புறம் வந்து மேல் தையல் போடுறதுக்கும் அந்த மாதிரியான பர்பஸுக்கெலாம் தாராளமாக இந்த தையல் மிஷினை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய பெரிய சுடிதாரை வந்து ஸ்டிச் பண்ணணும், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அது வந்து டிஃபிகல்ட்டான விஷயம் தான், செய்ய முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா அது டைம் எடுத்து எடுத்து வந்து தைக்க வேண்டியதாக இருக்கும். ஒரே டைமில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயமா ஆகும். ஸோ அதனால் பிகினர்ஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம், அதனால இந்த தையல் மிஷின் எங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த தையல் மிஷினை வாங்கிக்கலாம். நான் எவ்வளவுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 890 ரூபாய் தான். ஸோ ஆஃபர் போயிட்டு இருந்ததுனால நான் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கினேன். ஏன்னா நான் வாங்கும்போது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்னபிள் ஆக இருந்தது. ஸோ நீங்கள் வாங்கும்போது அது வந்து ரிட்டர்ன் ப்ராடக்ட் தான் பார்த்து வாங்கிக்கோங்க. ப்ராடக்ட் பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாமா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அந்த மாதிரி இல்லாத ப்ராடக்டை கண்டிப்பாக தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் மணியை கொடுத்து ஏமாந்துடாதீங்க, அந்த ஒரு விஷயத்த தான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ வந்து எனக்கு 10 நாள் வரைக்குமே இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அவைலபிள், ரிட்டர்ன் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த குறிப்பிட்ட டேட் முடிஞ்சிச்சாதான் என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு இது வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இது வந்து நம்ம எந்த அளவுக்கு வச்சு யூஸ் பண்ணுறோம் அந்த அதை பொறுத்து தான் லைஃப் வரும்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 6 மந்த்துக்கு மேலே கூட இதை வந்து லைஃப் வரும்னு சொல்லுவேன். ஏன்னா தினைக்குமே யூஸ் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு அந்த லைஃப் வராது. 6 மந்த்துக்குள்ளேயே இது வந்து மேபி ரிப்பேர் ஆயிடலாம். இதை ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா, வெளியே எங்கே எந்த டைல் மிஷின் கடையிலையும் கொடுத்தாலும் சர்வீஸ் பண்ணி தர மாட்டாங்க. அது இதில் ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. ஸோ இப்போ தான் கற்றுக்க போகிறோன்னு நினைக்கிறவங்க இந்த மிஷினில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் எந்த மாதிரி டெமோ அண்ட் ரிவ்யூ கொடுத்தேன், இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.